ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் தான், துபாயில் இருக்குது. பாருங்கள் இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவிலேருந்து உள்ள விதையாது தக்காளி. நம்ம ஊர்லலாம் செடி போல் வரும் பார்த்தீங்களா, வளர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடி போல் போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தக்காளி எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கவர்மெண்ட்லேயே செக் பண்ணிட்டு தான் வாங்குறாங்க. இதில் வேறு எதுவும் யூரியா பொட்டாஸ் நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி எதுவும் பண்ணியிருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக ஆர்கானிக் அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம வெளியில் வந்து சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நோய் நொடி இல்லாத இயற்கை உணவை சாப்பிட்டாங்க அப்படின்னா பழைய காலத்தில் இருந்தது மாதிரி நல்லபடியாக இருக்கலாம். தக்காளி எல்லாம் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள், எல்லாமே பழுத்து இருக்குது எல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக இது மாதிரி போட்டு எல்லாமே இயற்கை விவசாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய தாவரங்கள் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இது இருக்குது, சோளம் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா காய்கறிகளும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். எல்லாம் இவங்க வந்து நமக்கு பச்சை மிளகா பறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பச்சை மிளகா எவ்வளோக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கிறத வெங்கல்டேந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறது மாதிரி இருக்குது. யார் யாருக்கு வீட்டுக்கு தேவைப்படுதோ பறிச்சிக்கிட்டு போ. பச்சை மிளகா பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம் தான். தேவைப்படுறது வாங்கிட்டு போகலாம். வெள்ளரிக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு காய்ச்சிருக்குன்ட்டு. வந்தீங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிடலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள் காய்ச்சி இருக்குது பாருங்கள். பார்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. இது என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம ஊரில் குடமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நினைக்கிறேன். எனக்கே எனக்கா அப்படிங்கிறது மாதிரி எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சோளக்கதிர் அதுவும் பறித்து வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள். எவ்வளோ பேருக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த துபாயில் இருக்கிறவங்க நேச்சுரலாக வாங்கணும் அப்படின்னா நேரடியாக இங்கேயே வாங்க. இங்கேயே தங்குறதுக்கு இடம் இவங்களே வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்கள் நமக்காக பறித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ தேவைப்படுதோ வாங்கிட்டு நான் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கலாம். ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். சோளக்கருதெல்லாம் நமக்கு தேவையானதை இங்கேயே பறிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மீன் வளர்க்குறாங்க. இது வந்து அவங்களோட பர்சனல் யூஸுக்காண்டி. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திலாப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த தண்ணியை வந்து அப்படியே வயக்காட்டில் வந்து எருவு மாதிரி அந்த தண்ணி போய் சேருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போவோம், மீதம் இருக்கிறத விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இங்கே தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம ஊரை விட இங்கே ரொம்ப அதிகம். இருந்தாலும் இதில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். மீன் வளர்க்குறாங்க, இருக்கிற எல்லா காய்கறிகளும் இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன இடம் தான், அந்த இடத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. புல்வாலே பர்சனல் யூஸ் கரெக்டா.